கான்வேயோட ரூல் அவுட்டை விட மதீஷா பத்திரனாவோட ரூல் அவுட் சிஎஸ்கேவை இந்த வருஷம் பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ண போகுது கைஸ். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே வந்து புரியும். அண்ட் மதீஷா பத்திரனாவோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட், இன்ஃபேக்ட் சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணுவாங்கன்னு தோணுது, அதுவும் எதனால் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மதீஷா பத்திரனாவோட இன்ஜுரி அப்டேட்லேருந்து மதீஷா பத்திரனாவோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் வந்து பேசியிருக்கோம். அதனால சிட் பேக், ரிலாக்ஸ், இன்னொரு வீடியோ லைக் கொடுத்துருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ எய்ஸ், ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக மதீஷா பத்திரனாவோட இன்ஜுரி அப்டேட்டை நம்ம பார்ப்போம். அடுத்து எதனால் அவர் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு காஸ்ட்லியான மிஸ் அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் அவரோட டாப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர பிளேயருக்கு என்னெல்லாம் அங்கே க்ரைட்டீரியாஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசலாம். மதீஷா பத்திரனாக்கு ரீசெண்டாக ஒரு கிராம்ப் தான் ஆயிருந்துச்சு, ஆனால் அந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு அவரை ஆட வச்சு அதை ஹாம்ஸ்ட்ரிங்காக மாற்றி கிரேட் 1 டேராக வந்து மாற்றி விட்டு இப்போ ஐபிஎல் 2024லேருந்து 4 to 5 weeks ரூல்ட் அவுட் ஆகிற மாதிரி செஞ்சு விட்டாங்க. லாஸ்ட் இயர் சிஎஸ்கே பவுலிங் லைனப்பே கேரி பண்ண மதீஷா பத்திரனா ஐபிஎல் 2024க்கு இல்லை, இந்த வருஷம் அவரை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் 4 to 5 weeks தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு அந்த 4 to 5 weeks்க்குள்ளே அவர் ரிக்கவர் ஆனாலும் அடுத்து அவருக்கு என்ஓசி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு தருவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஏன்னா அடுத்து T20 வேர்ல்ட் கப் வருது கைஸ். இப்போதைக்கு ரூல்ட் அவுட்டாக 4 to 5 weeks்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மதீஷா பத்திரனா ஃபுல்லாக ரூல்ட் அவுட் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா நிலைமை அப்படி தான் இருக்குது, இதுதான் ரியாலிட்டி. ஓகே, எதனால் மதீஷா பத்திரனாவை சிஎஸ்கே கான்வேவோட ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து சொல்கிறேன். எஸ் கான்வே ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு, அவரை நம்ம மிஸ் பண்ணுவோம் அதில் சந்தேகமே இல்லை. பட் அவருக்கு ஒரு நல்ல பேக்கப் இருக்காரு, வேர்ல்ட் கிளாஸ் பேக்கப் ரச்சின் ரவீந்திரா வந்து இருக்காரு. இந்த மாதிரி நம்ம பத்திரனாக்கு வேற எந்த ஓவர்சீஸ் பவுலர் ஸ்குவாட்ல பேக்கப்புக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. எஸ் சில பேர் சொல்லலாம் முஸ்தபிசூர் இருக்காரு அப்படின்னு, பட் அதில் ஒரு சிக்கல் வந்து இருக்கு கைஸ். என்னன்னா முஸ்தபிசூர் ஃபுல் சீசனுக்கு வந்து அவைலபிள் கிடையாது. எஸ் இப்பயே தெரியுது, இனிஷியலா சில மேட்சஸ்க்கு முஸ்தபிசூர் தான் வந்து பிரைமரி ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரா வந்து இருக்க போறாரு பிளேயிங் 11ல. சேப்பாக்ல அவர் போடுற கட்டர்ஸ் வந்து டெட்லியா இருக்கும், சூப்பரா வந்து போடுவாரு அப்படி அப்படி நம்ம சொன்னாலும் முஸ்தபிசூர் ஃபுல் சீசனுக்கு அவைலபிள் கிடையாது, வெறும் மே 11th வரைக்கும் தான் அவைலபிள். நேஷனல் டியூட்டிக்கு போற ஒரு பிளேயருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே நம்மளால சைன் பண்ண முடியாது. அப்படி சைன் பண்ணுனா முஸ்தபிசூரை ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே ஏதாவது पर्सनल ரீசன் அனுப்பிட்டு தான் நம்மனால சைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ அட்லீஸ்ட் மே 11th குள்ளனாச்சும் மதீஷா பத்திரனா ஃபுல்லாக ரிக்கவர் ஆகி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு கிட்ட இருந்து என்ஓசியை வந்து வாங்கணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய ட்ரபிளில் வந்து மாட்டிக்க போகிறாங்க. டீமில் வேற எந்த ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலருமே இல்லை. ஏன் ஒருவேளை முஸ்தபிசூருக்கு வந்து ஒழுங்காக போட வரல, ஃபார்மில் இல்லை அப்படின்னாலும் வேற எந்த ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருமே இல்லை. அதனால கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட போகிறாங்க. ஓகே, இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்னு பார்க்குறப்ப எந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காங்க? இப்போ நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடச்சிருக்கு கைஸ், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணுறதுல. அதாவது இப்போ பத்திரனாவோட பேஸ் பிரைஸ் 20 lakhs தான், ஆனால் நம்மளால 1 crore ஈக்குவலாக இருக்க பிளேயர்ஸை கூட சைன் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத வந்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி விமன்ஸ் ஐபிஎல் யார் ஜெயிச்சா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் நைட்டே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டாங்க, ஆர்சிபி அதை சேஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி காலையில் நீங்கள் இதை பார்க்குறப்ப கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சிஎஸ்கேயோட அஃபிஷியல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர் நம்மளோட விஷன் 11 நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணி ஆடலைனா மறக்காமல் ஆடுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக. ஓகே, இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் விஷயத்துக்கு வருவோம். எஸ் சில பேர் கொஞ்சம் ஷாக் ஆயிருக்கலாம், எப்படி 1 crore ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க பிளேயரை பத்திரனாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்க முடியும்னு. ஏன்னா பத்திரனாவோட பேஸ் பிரைஸ் வெறும் 20 lakhs தான். அப்போ ரூல் படி பார்த்தா 20 lakhs கம்மியாக இருக்க பிளேயரை மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும், இல்லை 20 lakhs ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் சிஎஸ்கே நினச்சா இது வந்து நடக்கும். எப்படின்னா கான்வேக்கு வந்து நம்ம கிட்ட இப்போ பேக்கப்பும் இருக்குது, கான்வேயோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, சர்ஜரிலாம் வேற பண்ண போகிறாரு. அதனால கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே வந்து சைன் பண்ணால் 1 crore பேஸ் பிரைஸ் செட் பண்ணியிருக்க பிளேயர்ஸை கூட நம்ம பத்திரனாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர முடியும். அப்புறம் பத்திரனா பிளே ஆஃப் டைம்ஸ்க்கெல்லாம் அவைலபிளாக இருந்தால் அவருமே கூட வந்து விளையாட முடியும். ஏன்னா அவர் அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம எடுக்கல, கான்வேக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் நம்ம எடுத்திருக்கோம். புரியுதா? ஓகே, இப்போ டாப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம், எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 players வந்து டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயரு நியூசிலாண்டோட ஸ்டார் பேசர் மேட் ஹென்றி. ஸோ மேட் ஹென்றி ஆப்ஷனில் அன்சோல்டு 75 lakhs பேஸ் பிரைஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு இவரை வந்து நம்ம கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்து ஸ்குவாட் கூட ஜாயின் பண்ண முடியும், அண்ட் கிவி கனெக்ஷனும் கூட. ஸோ கண்டிப்பாக மேட் ஹென்றி சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எடுத்தால் அதில் வந்து ஒரு நல்ல இடத்துல இருப்பார். அண்ட் அடுத்த ஆப்ஷன், இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச U19 வேர்ல்ட் கப்போட ஸ்டார் குவீனா மப்பாக்கா, ஏஜ் 17 தான் ஆகுது ஆனால் பயங்கரமான டேலண்ட், இந்த U19 வேர்ல்ட் கப்போட லீடிங் விக்கெட் டேக்கர். ஸோ நிறையா டீம்ஸோட ரேடாரில் இவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் யாரும் இன்னும் இவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணலை. என்ன ஒரு ப்ராப்ளம்னா இவர் வந்து ஒரு ரா டேலண்ட், இந்தியன் பிச்சர்ஸில் என்ன பண்ணுவார், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாக இல்லை. ஸோ அதெல்லாமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதனால் சிஎஸ்கேக்கு இவர் வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு அதர்ஸ். அடுத்த ஆப்ஷன், இந்த வருஷம் நடந்த
வந்து எஸ்ஏ ட்வெண்ட்டியை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா இவரை கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க வாய்ப்பே இல்லை. ஒட்டனியல் பிராட்மேன் தான் பவுலர் ஆஃப் த சீசன் ஆஃப் எஸ்ஏ 2024. லாஸ்ட் இயர் அதே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ல இருந்து தான் நம்ம கைல் ஜேமிசனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிசாண்டா மகாலாவை கொண்டு வந்தோம், ஞாபகம் வருகிறதா? ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் சிசாண்டா மகாலா அங்கே இன்ஜூர் ஆனனால பிராட்மேன் வந்து இறங்கி சிசாண்டா மகாலாவோட வேலையை செஞ்சு கொடுத்தாரு. 30 வயசு ஆகுது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து நிறைய வந்து ஆடி இருக்காரு. அதனால இவரும் சிஎஸ்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கணும்னு நினச்சா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து தெரிகிறாரு. அண்ட் பேஸ் ப்ரைஸுமே வெறும் 20 லேக்ஸ் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அதனால பாசிபிள். ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டை சிஎஸ்கே எடுத்தே ஆகணுமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, அது முடிஞ்சால் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லை கமெண்ட்ஸ்லேயும் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ கலெக்கான லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.